ஹாய் ஹலோ, வெல்கம் டு Adda247. நான் உங்கள் பிரதாப். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி கிளர்க்குக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஐபிபிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ரீஜனல் ரூரல் பேங்க், அதாவது தமிழ்நாடு கிராம வங்கிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு நடக்க போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா முதல் நிலை தேர்வு, அதாவது ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ங்கிற ஒரு பேப்பர் கிடையாது. நிறைய ஆஸ்பிரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பயந்துட்டு இருப்பாங்க பிகாஸ் ஆஃப் இங்கிலீஷ் அப்படிங்களா. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸை பொறுத்தவரையிலும் ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா என்னது, வெறும் ரீசனிங் அண்ட் தென் மேக்ஸ் மட்டும்தான், இங்கிலீஷ் கிடையாது. சார் மெயின்ஸுக்கு இருக்கா சார் அப்படின்னா, எஸ் மெயின்ஸுக்கு இருக்கு, மிகவும் கம்மியான மார்க்லேயே. ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேக்ஸிமம் யாரை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, தமிழ் மீடியம் அல்லது தமிழ் வழியில் வந்து பேச தெரிஞ்ச ஒரு நபரை தான் வந்து தேர்வு பண்ணுறதுக்கு விரும்புகிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை பற்றின ஒரு டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் பார்ப்போம், அதாவது எலிஜிபிலிட்டி ரிலேட்டடாக. ஸோ எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா எனி டிகிரி. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, எனி டிகிரி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இம்பார்ட்டண்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுக்கான ப்ரொஃபிஷியன்சி இன் லோக்கல் லாங்குவேஜ். ஓகேங்களா? தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா எழுத மட்டும் படிக்க தெரிஞ்சிருக்கணும், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரெக்குயர்மெண்ட். அதுக்கப்புறம் பேசிக்கான கம்ப்யூட்டர் குவாலிஃபிகேஷன், நீங்கள் வந்து எம்எஸ்சி எம்எஸ் ஆஃபீஸ் முடிச்சிருக்கலாம், அல்லது வந்து டிசிஏ டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நார்மலான கோர்ஸ் வந்து எம்எஸ் வேர்டு எம்எஸ் பவர் பாயிண்ட் இந்த மாதிரி வந்து தெரிஞ்சிருக்கலாம். இதுக்கு சர்டிஃபிகேட் நான் ப்ரொடியூஸ் பண்ணணுமா சார் அப்படின்னா, நோ, நாட் அட் ஆல் நீடட். ஓகேங்களா? இருந்தால் பெட்டர். ஓகேங்களா? ஸோ இல்லை அப்படின்னாலுமே இட்ஸ் நாட் அ பிக் மிஸ்டேக். ஓகேங்களா? ஸோ எல்லாருமே கண்டிப்பாக வந்து முடிச்சிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த், இந்த டேட் ஆஃப் பர்த்தை பொறுத்தவரைக்கும் அதாவது மேக்ஸிமம் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 1/6/2023 உங்களுக்கு 28 நிரம்பி இருந்தது அப்படின்னா, நீங்கள் அது வரல நீங்கள் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? அதை தாண்டிச்சு அப்படின்னா உங்களுக்கு 29 ஆயிரம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஸோ 18 இயர்ஸ் உள்ள யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிலிட்டி நேஷனாலிட்டி தெரியும், இந்தியன்னால மேக்ஸிமம் எல்லாமே இருப்பீங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு உங்கள் எல்லாருக்குமே தெரியும், எப்போதுமே வந்து ரிலாக்ஸேஷனுங்கிறது காமன் ஃபார் ஆல் கம்யூனிட்டிஸ். ஓகேங்களா? விச் மீன்ஸ் காமன்னா இதே பேட்டர் தான் மற்ற எக்ஸாம்ஸாக இருந்தாலும். எஸ்சி எஸ்டி பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ், அதாவது 32-33 வரலும் வந்து பண்ணலாம். அது மாதிரி அதர் பேக்வர்ட் கிளாஸ், அதாவது ஓபிசின்னு சொல்லப்படுறேன், அதாவது நம்ம ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய எம்பிசி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிசி, இவங்க எல்லாருமே எதுக்குள்ளே வந்துடுவாங்க, எம்பிசி பிசி பிசிஎம் முஸ்லீம் கேட்டகரி இது எல்லாருமே வந்து எதுக்குள்ளே வந்துடுவாங்க அப்படின்னா ஓபிசிக்குள்ளே வந்துருவாங்க. ஸோ மறக்காமல் வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து வேலிடான சர்டிஃபிகேட் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இதுக்கு வந்து 3 இயர்ஸ் தான் ரிலாக்ஸேஷன். அண்ட் தென் பர்சன் வித் டிசபிலிட்டி, அதாவது பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் சொல்லுவாங்க, இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 வருடம், கிட்டத்தட்ட 38 வயது வரலும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஐ ஹோப் இந்த ஒரு பர்டிகுலர் விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேகன்சிஸ் இது எல்லாமே பற்றி ஆல்ரெடி டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கான அப்ளிகேஷன் டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வைஸ் தான் வந்து, உங்களுக்கு தமிழ்நாட்டிலேயே ஒர்க் பண்ணணும் விருப்பம் இருந்ததுன்னா கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஆல், விஷ் யூ ஆல் சக்ஸஸ், ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல் தி அப்கமிங் எக்ஸாமினேஷன். ஸோ தேங்க்யூ ஆல். ஓகேங்களா? ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இல்லை அதே மீறி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா pratap.m@adda247.com மெயில் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.